வெல்கம் டு ஓம் சக்தி கிரியேஷன்ஸ். வாங்க நம்ம மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு மல்லிச்செடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒத்தடுகு மல்லிங்க. இப்போ தான் நல்லா பாருங்கள், நல்லா துளிர் வருது. இங்கே பாருங்க, மல்லிப்பூ செடியோட கொம்பு எடுத்துன்னு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயும் நல்லா துளிர் வருது பாருங்கள். வருதுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான செடி உங்ககிட்ட சொன்னோன்னா, இங்கே பாருங்கள், இந்த பவளமல்லி பார்த்தீங்களா, இன்றைக்கி பூக்க வேண்டிய பூ பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்தது நித்தி மல்லி பாருங்கள், எவ்வளோ நல்லா துளிர் வந்திருக்கு பாருங்கள் நித்தி மல்லி. அதுலேயே அடுத்தது அடுக்கு மல்லி பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள். எதுக்கு இதுக்கு இது மாதிரி நான் நெட் கட்டி வச்சுருக்கேன்னா, எங்கள் ஊரில் குரங்கு தாச்சிட்டிங்க வந்து அந்த மல்லியோட இலையே சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. அதனால தான் இதை நானும் பத்திரமாக இப்படி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா துளிர் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது சாமந்தி பூச்செடி பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள், எல்லாம் இப்போ தாங்க மொட்டுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுங்க. உள்ளே 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 செடிங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்தது ரோஜா செடி பார்க்கலாம். வாங்க இப்போ தாங்க இதுவும் நல்லா துளிர் வருதுங்க. இங்கே பாருங்கள் மொட்டு, இதெல்லாம் இதிலே ரெண்டு வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒன்று மொட்டு வந்திருக்கு. இதுலேயே ஒரு துளசி செடியும் வளர்ந்துருக்கு. இதிலே கொஞ்சம் புதினாவும் வளர்ந்துருக்கு. அடுத்தது பாருங்கள், இந்த ரோஜா செடி பாருங்கள் எப்படி மொட்டு பாருங்கள். செடியெல்லாம் மொட்டு தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், செடி ஃபுல்லாங்க, ஒவ்வொரு கிளையிலும் மொட்டுங்க பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே பாருங்க, என்னோட மிளகா செடி எல்லாம் நல்லா பூ வந்திருக்குங்க. இப்போ தான் பூ சைமுங்க. இங்கே பாருங்க மொட்டு வருது. இங்கே பாருங்க, இதுலேயே ஒரு கருவேப்பிலை செடி வேரோட தாங்க வாங்கிட்டு வந்து வச்சேன், நல்லா துளிர் வந்துருக்குங்க. அதுக்கடுத்தது ஜாதி மல்லி செடி பாருங்க. அடுத்தது பாருங்க, கொடி பசலைக்கீரை வச்சிருக்கேன், சிகப்பு பசலைக்கீரை பாருங்க. பாருங்க எவ்வளவு நல்லா விதை வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் விதைக்காக விட்டுருக்கங்க. அப்படியே பாருங்கள், மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். இப்போ தான் கொடி போயின்னு இருக்குது மணி பிளான்ட். நல்லா பாருங்க, அதுலேயே ஒரு மணி தக்காளி கீரை பாருங்கள். அடுத்தது பாருங்கள், நம்ம கற்பூரவல்லி. இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரே ஒரு காம்பு தாங்க வச்சேன், வருமோ வராதோன்னு. எவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதிலே பாருங்கள், அலோவேரா. இதுலேயும் ஒரு தொட்டியில் அலோவேரா வச்சுருக்கேன். அடுத்தது பிரம்மக்கமலம். பிரம்மக்கமலம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு இலை தாங்க வச்சேன், அதுலேருந்து இந்த ஒரு இலை வந்ததுங்க. இப்போ அதுலேருந்து இது ஒரு இலை வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி. இதில் கூட இப்போ பூ வந்துட்டுருக்குங்க. எல்லா பூ சீசனுங்க கத்திரிக்காயில். அடுத்தது பாருங்கள், திருநீற்று பச்சிலை ரெண்டு தொட்டியில் வச்சுருக்குங்க. இதெல்லாம் கூட விதைக்காக தாங்க விட்டு வச்சுருக்கேன் நான், இன்னும் பிரிக்காமல். இது பாருங்கள், இன்டோர் பிளான்ட் மாமியார் நாக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்னதாக தான் வச்சால் நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் எந்த மெயின்டென்ஸ் இல்லாமல் நல்லா அழகாக வளருதுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
கோல்டன் அராலிக்கா பிளான்ட். ரொம்ப சின்ன செடியாக தாங்க வாங்கிட்டு வந்து வச்சேன். இது இது என் பையனோட ஃபேவரட்டுங்க. அவனே தான் இதில் மண் போட்டு அந்த செடி வச்சு அதில் தினம் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணுறது என் பையன். அவன் செடிங்க இது. அடுத்தது பாருங்கள், இந்த பிளான்ட்டோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சமான பிளான்ட்டு. ஏன்னா இதில் இப்படி பாருங்கள், கொத்து கொத்தாக பூ பூக்குது இல்லைங்களா. இது அவளோட மெயின்டெனன்ஸுங்க. இதுக்கு தண்ணி ஊற்றுறது, இதை பார்த்துக்கிறது அவளோட வேலைங்க. இது பாருங்கள் எவ்வளோ மொட்டு பாருங்கள், பாருங்கள் செடியெல்லாம் மொட்டுங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்துட்டுருக்குங்க ப்ரெசண்ட்டு எல்லா தாங்க. செடியோட இந்த பிளான்ட்டோட பேர் உங்களுக்கு யாருனா தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன பிளான்ட்டுன்னிட்டு. அடுத்தது கற்பூரவல்லி. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால் ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.